كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. بسم الله الصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله ما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كانوا قليلا من الليل ما يهجعون وبالأسحار هم يستغفرون. صدق الله مولانا العليم. கண்ணியமான அவர்களே, மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா ஒரு கண்ணியமான மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்திருக்கிறான். எனவே அந்த பாக்கியத்துக்காகவே நாங்கள் அனைவரும் அல்லாஹுக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. எனவே நன்றி கடன் என்பதே அல்லாஹ் இந்த மாதத்தை தந்து எதை எதிர்பார்க்கிறானோ அவைகளை செய்வதாகும். எனவே உலமாக்கள் சொல்கிறார்கள், இந்த மாதத்திலே அதிகமாக நாங்கள் செய்ய வேண்டிய அமல்களில் முக்கியமான ஒரு அமல் தான் இரவு நேர தொழுகை என்பது. இரவு நேர தொழுகையினால் அல்லாஹ்வை மிகவும் நெருக்கம் அடைய முடியும், அல்லாஹ்வை நெருங்க முடியும், அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெற முடியும். கண்ணியமானவர்களே, மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் அப்படியாப்பட்டவர்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறான், கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், இரவுடைய நேரத்திலே எழுந்து அல்லாஹுவை தொழக்கூடிய மக்களாக இருப்பார்கள், நின்று வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே நேரத்தில் வபில் அஸ்ஹாரிஹும் இஸ்தஃகஃபிரூன், அந்த தொழுகைகளை முடித்துவிட்டு அல்லாஹிடத்தில் கையேந்தி தன்னுடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். கண்ணியமான மேலான பெரியோர்களே, சகோதரி, பல இடங்களில் அல்லாஹ் அவர்களை அந்த இரவு தொழக்கூடிய ஒரு மக்களை பார்த்து இவர்கள் முத்தகிகள், நல்லடியார்கள் என்பதாக அல்லாஹ் கூறிக்கொண்டிருக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, அந்த சஹருடைய நேரத்திலே செய்யக்கூடிய இஸ்திகஃபார் மிகவும் விசேஷமானது. ஏன் என்று சொன்னால், அந்த நேரத்திலே இஸ்திகஃபார் செய்வதனால் உலமாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் மறைவாக வைத்திருக்கக்கூடிய ரிஸ்கை கொண்டு வந்து சேர்ப்பான் என்பதாக சொல்கிறார்கள். எனவே நாங்கள் அதிகமாக இரவு தொழக்கூடிய மக்களாக மாற வேண்டும். ரெண்டாவது அமல் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள், ரமலானிலே அதிகமாக அல்லாஹிடத்தில் கையேந்தக்கூடியவர்களாக மாறுங்கள், அல்லாஹிடத்தில் துவா கேளுங்கள், அல்லாஹ் தருவதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறான். அதே நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சலாசுன்லா துரத், மூணு பேர் இருக்கிறாங்க அல்லாஹ் அவங்களோட துவாவை கபூல் செய்யாமல் இருப்பதே கிடையாது. அதில் ஒத்தர் தன் அஸ்ஸா இம் ஹத்தா இஃப்திர், ஒரு நோம்பாளி அவர் இஃப்தார் செய்யும் வரைக்கும் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் அந்த நிபந்தனைகளோடு ஏற்றுக்கொள்கின்றான் என்பதாக சொன்னார்கள். எனவே கண்ணியமான மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுடைய துவாக்களை கபூல் செய்ய வேண்டும் என்றால் சில நிபந்தனைகள் இருக்கிறது. அதில் ஒன்று தான், உற்றார் உறவினர்களை சேர்ந்து வாழ வேண்டும், உற்றார் உறவினர்களை சேர்ந்து வாழ வேண்டும். அதே நேரத்திலே இந்த ரமலானில் விசேஷமாக செய்யக்கூடிய ஒரு அமலில் ஒன்று தான் இந்த உற்றார் உறவினர்களை சேருவது. ஏன் என்று சொன்னால், அல்லாஹ் அவனுடைய ரஹ்மான் என்ற அந்த பேரிலிருந்து ரஹம் என்பதை படைத்திருக்கின்றான். அல்லாஹ் படைத்த நேரமே சொல்லிவிட்டான், உன்னை சேர்ந்து வாழக்கூடியவர்களுடன் அல்லாஹ் சேர்ந்து வாழ்வார், அதே போன்று உன்னை துண்டிக்கக்கூடியவர்களிடத்திலிருந்து அல்லாஹ் துண்டித்து விடுவான் அவனுடைய தொடர்பை என்பதாக. கண்ணியமான மீனான பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே நாங்கள் எங்களுடைய உற்றார் உறவினர்களை இரத்த பந்துகளை சேரக்கூடியவர்களாக மாற வேண்டும். ஏன் என்று சொன்னால், ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யார சொல்லலாம், நான் சுருக்கம் போகிறதுக்கு எனக்கு சிறந்த ஒரு அமலை சொல்லித்தாங்க. நபி அவங்க சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ சிறுக்கு வைக்காம தொழுகையை நிறைவேற்றி ஜகாத்தை கொடுத்து குடும்ப உறவை சேர்ந்து வாழ்வாய் என்றால் நிச்சயமாக இந்த அமல்கள் உன்னை சுருக்கத்தை கொண்டு போயிட்டு சேர்க்கும் என்பதாக சொல்லி தந்தார்கள். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இன்று பார்க்கிறோம் ரமலான் வந்திருக்கிறது, ஆனால் எத்தனையோ வீடுகளில் தகப்பன் புள்ளியோடு பேசுவது கிடையாது, சகோதரர்கள் சகோதரர்கள் சகோதரிகளோடு பேசுவது கிடையாது. இப்படி என்று சொல்லி குடும்பம் சின்ன பின்னமாக வாழக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. எனவே நாங்கள் எங்களுடைய அனைத்து அமல்களும் கபூலாக வேண்டும் என்று சொன்னால் கட்டாயமாக நிச்சயமாக நாங்கள் குடும்ப உறவை சேர்ந்து வாழ வேண்டும், குடும்ப உறவை சேர்ந்து வாழ வேண்டும். அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்வார்களோ அவர்களுக்கு ரெண்டு விதமான பாக்கியங்கள் கிடைக்கும், உண்டு அல்லாஹ் யுபுசத்து லஹு ஃபி ரிஸ்கி, அல்லாஹ் அவனுடைய ரிஸ்கில் அதிகரிப்பை உண்டாக்குவான், பரக்கத்தை உண்டாக்குவான்,
நிறைய கொண்டு வந்து ஹலாலான விஷயங்களை கொண்டு வந்து தருவார். அதே நேரத்தில் வையுன் சல்லஹூஃபி அசரி அவனுடைய ஆயுள் நாளை அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா அதிகரிப்பான் என்பதாக சொன்னார்கள். கண்ணியமான மேலான பெரியோர்களே, சகோதரி, எனவே நாங்கள் குடும்ப உறவை சேர்ந்து வாழ வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் அல்லாஹ் மிகவும் பயங்கரமான ஒரு விஷயத்தை சொல்கின்றான். என்னென்று சொன்னால், அல்லாஹ் யாரை சேர்ந்து வாழுங்க என்று சொன்னானோ குர்ஆனிலே, அவர்களை முறித்து அவர்களுடன் சேர்ந்து வாழாமல் யார் உலகத்தில் இருப்பார்களோ அவர்களுக்கு லானத் இருக்கிறது என்பதாக குர்ஆனிலே சொல்கின்றார். அதே நேரத்திலே வசு உத்தார், அவர்கள் சென்று அடையக்கூடிய இடம் பயங்கரமான நரகமாக இருக்கும். எனவே அல்லாஹ் அப்படியாப்பட்ட இதிலிருந்து எங்களை பாதுகாத்து சிறந்த மக்களாக மாறி இந்த ரமலானை புரோஜனமாக கழிக்கக்கூடிய மக்களாக மாற்றியருள்வானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.